அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான பிரெட் ஐஸ்கிரீம் ரெசிபியை வீட்லேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ண போகிறோம். சாப்பிட ரொம்ப ரொம்ப இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பிரெட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பிரெட்டினுடைய ஓரங்களையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4 ஸ்லைஸ் பிரெட்டையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவு பால் ஒரு பேனில் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் இந்த பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பாலை எடுத்துக்கணும். பால் வந்து நல்லா கொதிக்குது. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இனிப்பு சுவைக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 25 கிராம் அளவு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு சுவை தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. வாசத்துக்கு கொஞ்சமாக நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் அளவு பால் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். பால் பவுடரை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச பிரெட் கிரம்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா முந்திரியும் பாதாமும் மிக்சியில் ஒரே ஒரு சுத்து விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். நட்ஸ் போட்டால் தான் இந்த பிரெட் ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் விருப்பப்பட்டா அத்திப்பழம் டேட்ஸு எல்லாமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி கூட இதில் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பிரெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதை குல்ஃபி மோல்டில் ஊற்றி பிரெட் குல்ஃபியாகவும் ரெடி பண்ணலாம். நான் இன்னைக்கு ஒரு பாக்ஸில் போட்டு தான் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். அவ்வளோதான், பாக்ஸில் ஊற்றியாச்சு. இதை மூடி ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான பிரெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இப்போ ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் 8 ஹவர்ஸ் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக பிரெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஐஸ்கிரீம் ரெடி பண்ணும்போது நிறைய நம்ம நட்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டால் இது மேலே இன்னும் நட்ஸு டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நம்ம விருப்பப்பட்டால் நட்ஸு டியூட்டி ஃப்ரூட்டி எது வேணால் தூவி சர்வ் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக பிரெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். சூப்பரான பிரெட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சூப்பரான பிரெட் ஐஸ்கிரீமை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.